அரசுமுறை பயணமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கார். குறிப்பு இது பத்தி எதிர்கட்சி வந்து பல்வேறு சந்தேகங்களை வந்து எழுப்பியிருக்காங்க. ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மூலதனத்தை ஈர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு போறது, வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் தமிழர்கள் எல்லாரையும் பாக்குறது, அதன் மூலம் தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சியை பெருக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது நல்ல நடவடிக்கை தான். மறைமுக நோக்கமோ இல்ல வேற என்ன இருக்க முடியும்? பாஜகவுடைய தலைவர் லண்டனுக்கு போயிருக்கிறாரு, பிரதமர் உரிமைகளையும் பறிக்கக்கூடிய நிலையில தான் பாஜக அரசு செயல்பட்டு, நிதி கொடுக்கல, மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல, வெள்ள பாதிப்புக்கு நிதி கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டியில உரிய பங்கீடு கொடுக்கன்னா கொடுக்கல, எல்லா விஷயத்திலேயும் மாநிலத்தை வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிற போது திமுக எப்படி வந்து அதையெல்லாம் மீறிய பாஜகவோட ஒரு சமரச போக்கு போறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? அது மாதிரி ஒன்றும் வழியே இல்லையே. ஸோ மத்திய சர்க்காரை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க இணக்கமா போனாலும் சரி அல்லது எதிர்த்து போனாலும் சரி அவங்களுடைய அடிப்படை கொள்கை நிலையை அவங்க மாத்திக்கிட்ட மாதிரி கிடையாது.